ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழ் ஐபிபிஎஸ் லேர்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் மந்தோட 8th டே கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். போலாமா? ஃபஸ்ட்டு, ஸ்மிருதி இரானி நோட்டிஃபைட் தட் த செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் இன்க்ரீஸ் பை 13 பாயிண்ட்ஸ் நேஷ்னலி சின்ஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பேட்டி பச்சோ பேட்டி போதோ ப்ரோக்ராம் ஃப்ரம் 9/18 இன் 2014 டு 15 டு 9/31 இன் 2018 டு 19. அதாவது 13 பாயிண்ட் அதிகரிச்சிருக்கோம். எதுலேருந்து எதுலன்னா 9/31லேருந்து, அதாவது 2014 டு 15ல் 9/18 இருந்தது, 918 இருந்தது, இப்போ 9/31 ஆகிருக்கு. ஸோ அதோடய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 13 பாயிண்ட்ஸ். அதாவது இந்த 9/18ங்கிறது என்னென்னா, ஒரு 1000 மேலுக்கு எத்தனை ஃபீமேல் வந்து இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுக்கிறது தான் செக்ஸ் ரேஷியோ. இப்போ வந்து முன்னாடி 918 இருந்தது, இப்போ 931 அதிகரிச்சிருக்கு. ஸோ 13 பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு. இது எதனால் அதிகரிச்சிருக்குன்னா, பேட்டி பச்சோ பேட்டி பதவோங்கிற ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு பிறகு தான் அதிகரிச்சிருக்குன்னு ஸ்மிருதி இரானி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன மினிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், ரெண்டுமே அவங்க கிட்ட தான் இருக்குது. நெக்ஸ்ட் அமித்ஷா. அமித்ஷா யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சேர் 68th பிளனரி செஷன் ஆஃப் தி நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் 2019 இன் குவஹத்தி, அசாம். அசாமில் குவஹத்தியில் நடந்த நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சிலுக்கு வந்து அவர் தான் தலைமை தாங்கியிருக்கார், பிளனரி செஷன் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில். இந்த நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, மொத்தம் 8 ஸ்டேட்ஸ், அந்த 8 ஸ்டேட்ஸும் சேர்ந்து அதை முன் அது ஏன்னா அந்த 8 ஸ்டேட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து கொஞ்சம் பின்தங்கியே இருக்குது வளர்ச்சி அடையாமல். ஸோ அதை முன்னுக்கு கொண்டு வரதுக்காக தான் அந்த நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சிலுங்கிறதே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோடைய பிளெனரி செஷனை தான் அமித்ஷா வந்து தொடங்கி வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் போயிடலாம். த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த் ஹேஸ் இனாக்ரேட்டட் த நேஷனல் யூத் சமிட் 2019 ஹெல்ட் இன் நியூ டெல்லி. யூத் சமிட் 2019 ரொம்ப முக்கியம். யூத் சமிட் 2019 டெல்லியில் நடந்தது. இது யார் இனாகிரேட் பண்ணாங்கன்னா, ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த், நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட், சாரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு. நெக்ஸ்ட் போயிடலாம். ஏ 2 டே லாங் வெஸ்டர்ன் ஏர் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். வெஸ்டர்ன் ஏர் கமாண்டோடைய கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2019 வந்து எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியில் தான் நடந்தது. இதை வந்து யார் சீஃப் கெஸ்ட்டாக அந்த கான்ஃபரன்ஸ் போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மார்ஷ், அதாவது ஏர் சீஃபோட மார்ஷல், ஏர் சீஃப் மார்ஷல் பீரேந்திர சிங் தனோவா. ரொம்ப முக்கியம். ஏர் சீஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஷல் பீரேந்திர சிங் தனோவோ. ஏர் சீஃப் அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா, நியூ டெல்லியில் இருக்குது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. சீஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஷல் பீரேந்திர சிங் தனோவோ. வெஸ்டர்ன் ஏர் கமாண்டோடைய கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நியூ டெல்லியில் நடந்தது. ஸோ அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக அவர் போயிருக்கார். நெக்ஸ்ட்டு, ஃபன் ஜோன். த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியன் ரயில்வேஸ் ஹேஸ் பீன் செட்டப் அட் த விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன், ஆந்திரப்பிரதேஷ். அதாவது ஆந்திரப்பிரதேஷில் இருக்க விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் ஃபன் ஜோன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரயில்வேஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற ஒரு விஷயம், ஃபன் ஜோனுங்கிறது. ஃபன் ஜோனுங்கிறது நம்ம பெரிய பெரிய மாலுக்கெலாம் போனால் பார்ப்போம், அதாவது நம்ம விளையாடுறதுக்கான ஒரு இடம் ஃபன் ஜோனுங்கிறது. அதாவது சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கோ இல்லை நம்ம விளையாடுறதுக்கோ அப்படி இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட் டைம் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒருவேளை ட்ரெயின் வர டிலே ஆச்சு, இல்லை ஏர்லியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா, அந்த டைமில் பசங்களை கொண்டு போயிட்டு அந்த ஃபன் ஜோனில் விட்டிங்கன்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதாவ. இதை எங்கே கொண்டு வந்துருக்காங்கன்னா, விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 கொண்டு வந்துருக்காங்க. ரொம்ப முக்கியம், பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 ஆந்திரப்பிரதேஷ். நெக்ஸ்ட் போயிடலாம். ஆர்பிஐ செலக்டட் டஃபோடில், டஃபோடில் சாஃப்ட்வேர் ப்ரைவேட் லிமிடெட் டு டெவலப் ஏ மொபைல் ஃபோன் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார் விஷுவலி இம்பேர்ட் பீப்புள் டு ஐடென்டிஃபை கரன்சி நோட். அதாவது விஷுவலி இம்பேர்ட் பீப்புள் இருக்காங்களா, அவங்களாம் வந்து கரன்சி நோட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்ண போகிறாங்க. அந்த டெவலப் யார்கிட்ட அதை கொடுத்துருக்காங்கன்னா டெவலப் பண்ண சொல்லி ஆர்பிஐ தான் கொடுத்துருக்கு. யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா, டெஃபோடில் சாஃப்ட்வேர் ப்ரைவேட் லிமிடெட். அவங்க உருவாக்க போகிற அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் எந்த நோட்டை அவங்க வந்து அதாவது எந்த பேங்க் நோட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுமோ அதை வந்து மொபைல் கேமரா ஆன் பண்ணிட்டு அதுக்கிட்ட காமிச்சோன்னா அது கேப்சர் பண்ணும், இமேஜை கேப்சர் பண்ணிவிட்டு அதோடய டினாமினேஷன் என்னங்கிறத ரீட் பண்ணி சொல்லுமா. ஒருவேளை அதால் ரீட் பண்ண முடியலன்னா, அதால் ரீட் பண்ண முடியலங்கிறத கூட ஆடியோ ஆடியோ மூலமா நமக்கு திருப்பி சொல்லும். ஸோ நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம், இது வந்து அந்த கரன்சி நோட் வந்து ஒரு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் போயிடலாம். ஏஷியன் ஏடிபி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஹேஸ் அப்ரூவ்ட் $200 மில்லியன் லோன் டு அப்கிரேட் அபவுட் 2100 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரூரல் ரோட்ஸ் to all weather standards in Maharashtra's 34 districts for better connecting rural areas with market and services. மகாராஷ்டிராவில் இருக்க 34 டிஸ்ட்ரிக்கும் பெட்டர் வேவில் கனெக்ட் பண்ணுறதுக்காக, ரோடு மூலயமா நல்லா 34 டிஸ்ட்ரிக்கும் ரோட் வேஸில் பெட்டராக கனெக்ட் பண்ணுறதுக்காக ஏடிபி வந்து 800 மில்லியன் லோன் கொடுத்துருக்கு, சேங்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது ரூரல் ரோட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக.
இது வந்து எல்லா வெதர் கண்டிஷன்லேயும் வந்து அந்த ரோடு வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ரோடு போட போகிறாங்களாம். நெக்ஸ்ட் வேணும் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ், கவர்னர் வந்து பகத்சிங் ஹோஷியாரி. பகத்சிங் ஹோஷியாரி நாம வச்சுக்கோங்க, இப்போ ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, பகத்சிங் ஹோஷியாரி கவர்னர். நெக்ஸ்ட்டு விஜய்குமார் சோப்ரா அண்டு வினித் ஜெயின் எலெக்டட் அஸ் சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் பிடிஐ. பிடிஐனா ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. விஜய்குமார் சோப்ரா வந்து சேர்மனாகவும் வினித் ஜெயின் வந்து வைஸ் சேர்மனாகவும் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. விஜய்குமார் சோப்ரா சேர்மன் ஆஃப் ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, வினித் ஜெயின் வைஸ் சேர்மன் ஆஃப் ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் போயிடலாம். த டெனர் ஆஃப் பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் ஜென்ரல் குமார் ஜாவத் பஜ்வா ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டட் பை அனதர் 3 இயர்ஸ். இன்னொரு 3 வருஷத்துக்கு வந்து பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் கமர் ஜவத் பஜ்வாவுடைய பீரியடை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க 3 வருஷம். ஆர்மி சீஃப் ஆஃப் பாகிஸ்தான் ஜென்ரல் கமர் ஜவத் பஜ்வா. நெக்ஸ்ட் போயிடலாம். ஐஏஎஸ் சீஃப் பிஎஸ் தனவா, பிரேந்திர சிங் தனவா. பிளான் ஆஃப் கார்கில் டு கொஹிமா அல்ட்ரா மேரத்தான் டு மார்க் 20 இயர்ஸ் ஆஃப் விஜய் திவாஸ். விஜய் திவாஸ்ங்கிறது கார்கில்ல நம்ம வெற்றி பெற்றோம்ல, அதை கொண்டாடுற டே தான் விஜய் திவாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து மார்க் பண்ணுறதுக்காக கார்கில் டு கொஹிமாவுக்கு அல்ட்ரா மேரத்தான் ஒன்று வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் பிஎஸ் தனவா வந்து தொடங்கி வச்சுருக்காரு. ஸோ ஐஏஎஃப் சீஃபு பிஎஸ் தனவா அதோடய ஹெட் குவார்டர்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது இப்போ தான் நான் சொன்னேன், நியூ டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட் போயிடலாம். ஸ்னேக் போட் நதுபகம் சுந்தன் விச் வாஸ் ரவுடு பை பள்ளத்துருத்தி போட் கிளப் கிளின்ச்சட் த 67th எடிஷன் ஆஃப் தி நேரு ட்ராஃபி 2019 இந்த போட் ரேஸ் ஹெல்ட் அட் த புன்னமடா லேக் இன் ஆலப்புழா கேரளா. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இதுக்கு முன்னாடி டேஸில் நான் இது கூட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த புன்னமடா லேக்கில் நடந்த நேரு ட்ராஃபி 2019 அதாவது இந்த போட் ரேஸ் அது, அதில் எந்த போட் வந்து வின் பண்ணுவது பார்த்தீங்கன்னா நதுபகம் சுந்தன். அது வந்து யாரால் வந்து அந்த போட்டை யார் ஓட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளத்துருத்தி போட் கிளப் அவங்க தான் ஓட்டினாங்க நதுபகம் சுந்தன்கிற போட்டை. அதுதான் நேரு ட்ராஃபி வின் பண்ணுறது. எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா நேரு ட்ராஃபிங்கிறது எது சம்மந்தப்பட்டதுன்னு கேட்பாங்க, அது போட்டிங்கு. அதுக்கப்புறம் இது எங்கே நடந்ததுன்னு கேட்டாங்கன்னா புன்னமடா லேக்கு ஆலப்புழா கேரளா. இது இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர், கிரிக்கெட்டர் சச்சின் டெண்டுல்கர் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க. தொடங்கி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய சிஎம் பினராயி விஜயன். நெக்ஸ்ட் போயிடலாம். ஆப்கானிஸ்தான் ஆல்ரவுண்டர் முகமது நபி ஏஜ் 34 வில் ரிட்டையர் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட். அதாவது ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்த கிரிக்கெட் பிளேயர் முகமது நபி வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்கார். நெக்ஸ்ட் போயிடலாமா. பாலிவுட் ஆக்டர் அண்ட் ரெனவுண்ட் கதக் டான்சர் வீரு கிருஷ்ணா ஹேஸ் பாஸ்ட் அவே இன் மும்பை மகாராஷ்டிரா. அதாவது பாலிவுட் ஆக்டரும் பிரபலமாக தெரியப்பட்ட கதக் டான்சர் வீரு கிருஷ்ணா இவர் வந்து ரீசெண்டாக இறந்து போயிட்டார் மும்பையில். நான் ஏற்கனவே சொன்னேன் மகாராஷ்டிராவுடைய சிஎம் யார் தேவேந்திர ஃபட்னாவிஸ், கவர்னர் வந்து பகத்சிங் ஹஷோரி. நெக்ஸ்ட் போயிடலாம். ராம் ஜெத்மாலனி சீனியர் லாயர் அண்ட் எ ஃபார்மர் யூனியன் லா மினிஸ்டர் ஹேஸ் பாஸ்ட் அவே இட் இஸ் ஹோம் இன் டெல்லி. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா லா மினிஸ்டராக இருந்திருக்காரு ப்ளஸ் சீனியர் லாயர். ஸோ அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க ராம் ஜெத்மாலனி டெல்லியில். இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே வாஸ் அப்சர்வ் ஆன் செப்டம்பர் 8, 2019 வித் த தீம் லிட்ரஸி அண்ட் மல்டி லிங்குவலிசம். தீமை நல்லா நாம வச்சுங்க, லிட்ரஸி அண்ட் மல்டி லிங்குவலிசம். இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே செப்டம்பர் 8, 2019. கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா ஹேஸ் அப்ரூவ்ட் டு ரீநேம் தி ஹைதராபாத் கர்நாடகா ரீஜினல் டெவலப்மெண்ட் போர்ட் அஸ் கல்யாண கர்நாடகா ரீஜினல் டெவலப்மெண்ட் போர்ட். அதாவது கர்நாடகா கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணி கொடுத்துருக்கு. எதுக்காகனா ஹைதராபாத் கர்நாடகா ரீஜினல் டெவலப்மெண்ட் போர்டை வந்து கல்யாண கர்நாடகா ரீஜினல் டெவலப்மெண்ட் போர்டுன்னு ரீநேம் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் போயிடலாம். நரேந்திர மோடி ஹேஸ் அனௌன்ஸ் தட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஸ்பெண்ட் 3.5 லேக் க்ரோர் ருபீஸ் இன் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஆன் ஜல் ஜீவன் மிஷன் டு டெலிவர் போர்ட்டபிள் வாட்டர் அட் எவரி ஹவுஸ் ஹோல்ட் அக்ராஸ் த கண்ட்ரி. அதாவது நம்ம நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு 3.5 லட்சம் கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்களா, எதுக்காகனா ஜல் ஜீவன் மிஷன். ஜல் ஜீவன் மிஷன்னா என்னென்னா மக்களுடைய டோர் ஸ்டெப்புக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டரை டெலிவர் பண்ணுறது தான் ஜல் ஜீவன் மிஷன். ஜல்னா வாட்டர் ஹிந்தியில். ஸோ அதில் அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் ஜல் ஜீவன் மிஷன். ஸோ 3.5 லட்சம் கோடி ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்களாம் ஜல் ஜீவன் மிஷனுக்கு, எதுக்காகனா டோர் ஸ்டெப்பில் வந்து
ட்ரிங்கிங் வாட்டரை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக எல்லா சிட்டிசனுக்கும். நெக்ஸ்ட் போயிடலாம். ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார், நிர்மலா சீதாராமன், ஹேஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஏ கோட் ஆஃப் காண்டாக்ட் ஃபார் நான் அஃபிஷியல் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் செக்டர் பேங்க். அதாவது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் இருக்கிற நான் அஃபிஷியல் டைரக்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்காக கோட் ஆஃப் காண்டக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கோட் ஆஃப் காண்டக்ட்னா என்னென்னா, அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க டிரான்ஸ்பரன்சிலாம் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு அவங்கள இப்போ செக் பண்ணுறது தான். ஏன்னா இப்போ நிறைய ஃப்ராட் நடக்குது பேங்கிங்கில், ஸோ அதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னா நான் அஃபிஷியல் டைரக்டர்ஸ் தான் அதிக பேர் பண்ணிடுறாங்க. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இவங்க கோட் ஆஃப் காண்டக்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கு. நெக்ஸ்ட் போயிடலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஹேஸ் அப்ரூவ் த ₹12,000 crore கேபிட்டல் இன்க்ளூஷன் பிளான் இன் த 3 ஸ்டேட் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதாவது 3 இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து கேபிட்டல் இன்க்ளூஷன் பண்ண போகிறாங்க. எவ்வளோனா 12,000 கோடி. அது 12,000 கோடியை பிரித்து 3 இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து இன்க்ளூஷன், கேபிட்டல் இன்க்ளூஷன் பண்ண போகிறாங்க. அதாவது என்னென்னா, ரொம்ப வீக்காக இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து கேபிட்டல் இன்க்ளூஷனாக நிதி நிதி தரப்போகிறாங்க. கவர்மெண்ட் கையில் இருக்கிறத எடுத்து கொடுக்க போகிறாங்க. ஸோ எவ்வளோ தரப்போறாங்கன்னா 12,000. அது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 ஸ்டேட் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்சூரன்ஸ், நேஷனல், அடுத்தது ஓரியன்டல், அடுத்து யுனைடெட் யூஐஏசிஎல் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ், நேஷனல் இன்சூரன்ஸ் என்ஐசிஎல், அதுக்கப்புறம் ஓஐஏசிஎல் ஓரியன்டல் இன்சூரன்ஸ், அடுத்தது யுனைடெட் இந்தியா யுஐஐசிஎல் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ். இது மூணுக்கு தான் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. தி ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆன் மிலிட்ரி மெடிசன் ஃபார் த ஷாங்காய் கோஆப்ரேஷன் மெம்பர் ஸ்டேட்ஸ் வில் பி ஹெல்ட் இன் டெல்லி. அதாவது ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் நடக்குது எதுக்காகனா, மிலிட்ரி மெடிசன், அதாவது மிலிட்ரி பீப்புள்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்காக தனியாக மெடிசன் யூஸ் பண்ணுவாங்க, மிலிட்ரி மெடிசன்ஸ். ஸோ அதை பற்றி, அதுக்கு அதை எப்படி டெவலப் பண்ணலாம், இன்னும் எவ்வளோ நல்ல ஒரு மெடிசன் ப்ரொவைட் பண்ணலாம் மிலிட்ரி மிலிட்ரி பர்சனலுக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் உள்ள மெம்பர் ஸ்டேட்டை சார்ந்த எல்லோரும் மீட் பண்ணுறாங்க. இது எங்கே நடக்குதுன்னா, இந்த மீட்டிங் வந்து டெல்லியில் நடக்கும்போது. ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் ஆன் மிலிட்ரி மெடிசன், அது ரொம்ப முக்கியம். இந்த எஸ்சிஓ, அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேர்லேயே ஷாங்காய்னு இருக்குது. ஷாங்காய் வந்து சைனாவில் தான் இருக்குது, ஆனால் ஹெட் குவார்டர்ஸ் வந்து பீஜிங், பீஜிங் சைனா. நெக்ஸ்ட்டு, தி 8th எடிஷன் ஆஃப் லடாக் மேரத்தான் வாஸ் ஹெல்ட் இன் லெக். இட் இஸ் ஹையஸ்ட் மேரத்தான் இன் த வேர்ல்டு, அஸ் இட் ஹெல்ட் வட் ஓவர் 11,000 feet அபவ் த மீன் சீ லெவல். அதாவது கடல் மட்டத்திலேருந்து 11,000 அடி உயர நடக்க போகுது இந்த மேரத்தான், ஹையஸ்ட் மேரத்தான் வேர்ல்டே இதுதான் ஹையஸ்ட் மேரத்தான். எங்கே நடக்க போகுதுன்னா, லடாக்கில், அதாவது லெக் ரீஜியன், லெக்கில் இருக்க லடாக்கில் தான் நடக்க போகுது. 8th எடிஷன் அது. இந்தியா ரெட் பீட் இந்தியா கிரீன் பை த இன்னிங்ஸ் அண்ட் 38 runs டு கிளின்ச் துலீப் ட்ராஃபி. இது ரொம்ப முக்கியம். துலீப் ட்ராஃபிங்கிறது எந்த ஸ்போர்ட்ஸை சார்ந்ததுன்னு கேட்பாங்க, கிரிக்கெட். இது எங்கே நடந்தது, இதோடய ஃபைனல் எங்கே நடந்ததுன்னா, துலீப் ட்ராஃபியோட ஃபைனல் வந்து பெங்களூரில் நடந்தது. இந்தியா ரெட்டு வந்து இந்தியா கிரீனை பீட் பண்ணிடுச்சு. ஸோ இந்தியா ரெட்டு தான் ஜெயிச்சிருக்கு, ரெட்டு ரெட் கலர் நம்ம வச்சுக்கோங்க, இந்தியா ரெட் தான் ஜெயிச்சிருக்கு, இந்தியா கிரீனை பீட் பண்ணிவிட்டு. துலீப் ட்ராஃபி டைட்டில் பெங்களூரில் நடந்தது, ரொம்ப முக்கியம். கிரிக்கெட் இது. அது ஃபெராரி சார்லஸ் ஃபெராரிஸ் சார்லஸ் லெக்லர்க் லெக்லர்க் ஹஸ் ஓன் த இட்டாலியன் கிராண்ட் ப்ரிக்ஸ். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இட்டாலி கிராண்ட் ப்ரிக்ஸ் வந்து சார்லஸ் லெக்லர்க் தான் வின் பண்ணுறாரு. எப்பவுமே வந்து செபஸ்டியன் ஓட்டலோ இல்லை லெவிஸ் ஹேமில்டனோ வெல்டாரி போட்டாஸ் இவங்க மூணு பேரில் தான் யாராவது ஒருத்தவங்க மாற்றி மாற்றி வின் பண்ணுவாங்க. இந்த டைம் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆள் புதுசாக வின் பண்ணுறதுனா சார்லஸ் லெக்லர் ஃபெராரி வச்சுருக்கார். அவருடைய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெராரி. இது எங்கே நடந்ததுன்னா, இட்டாலியன் கிராண்ட் ப்ரிக்ஸ்னா இட்டாலியில் தான் நடந்தது. நெக்ஸ்ட் போயிடலாம். யுஎஸ் ஓப்பன் 139th எடிஷன் ஆஃப் டென்னிஸ் யுஎஸ் ஓப்பன் வந்து நடந்தது இப்போ ரீசெண்டாக. இது வந்து மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 4 கிராண்ட் ஸ்லாம் நடக்கும். இது ஃபைனல் கிராண்ட் ஸ்லாம், யுஎஸ் ஓப்பன் வந்து ஃபைனல் கிராண்ட் ஸ்லாம் டோர்னமெண்ட்டு. மென்ஸ் யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஃபேல் நடால், அவர் ஸ்பெயினை சேர்ந்தவர். மென்ஸ் வந்து ரஃபேல் நடால் ஸ்பெயினு, உமனை வந்து பயன்கா ஆண்ட்ரிஸ்கு ஆண்ட்ரிஸ்கு அதை ஸ்பெல் பண்ணிக்கோங்க, பியான்கா ஆண்ட்ரிஸ்கு கனடாவை சேர்ந்தவங்க அவங்க உமன் சிங்கிள்ஸ். எக்ஸ்பெயிலாம். கென்யாஸ் பிரிகிட் கோஸ்கை கம்ப்ளீட்டட் த ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் மேரத்தான் எவர் ரேன் பை அ உமன். அதாவது ஏற்கனவே வந்து ரெக்கார்டை வச்சிருந்ததும் ஒரு கென்னியன் தான், அவங்கள பீட் பண்ணிவிட்டு இப்போ இவங்க வந்து அந்த ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணிருக்காங்க. ஃபாஸ்டஸ்ட்டு ஹாஃப் மேரத்தான் எவர் ரேன் பை உமன். ஓகேவா, பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கென்யாவை சேர்ந்த பிரிஜிட் கோஸ்கை. இதுக்கு முன்னாடி ரெக்கார்டு ஹோல்ட் பண்ணதும் கென்யாவை சேர்ந்தவங்க தான். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா. ஸ்ரீலங்காஸ்
லாசித் மலிங்கா ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் 2020 இன்டர்நேஷனல் பவுலர் டு டேக் 100 விக்கெட்ஸ் டூரிங் த தேர்ட் 2020 இன்டர்நேஷனல் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து அட் பல்கலே. இவர் ரொம்ப முக்கியம், லாசித் மலிங்கா ஸ்ரீலங்காவை சேர்ந்த பவுலர். இவர் இவர் வந்து முத முதல்ல 100 விக்கெட் எடுத்த 2020 இன்டர்நேஷனல் பவுலர் இவர் தான். இது வரையும் யாருமே 100 விக்கெட் எடுத்ததில்லை, அதாவது 2020 மேட்சஸில் 100 விக்கெட் எடுத்தது கிடையாது. இவர் தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறார், ரொம்ப முக்கியம் லசித் மலிங்கா. ஆனால் இதுக்கு முன்னாடி உமன்ஸில் ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க, மென்னில் பார்த்தீங்கன்னா லசித் மலிங்கா தான் ஃபஸ்ட்டு. அடுத்து ஃபார்ச்சூன் டோனர்ஸ் த குவாட்ரட் தட் ஸ்பன் இந்தியா டு க்ளோரி. ஃபார்ச்சூன் டோனர்ஸ் த குவாட்ரட் தட் ஸ்பன் இந்தியா டு க்ளோரி புக் ஆன் இந்தியா ஸ்பின் குவாட்ரன் ஹேஸ் பின் லான்ச். ரீசெண்டாக ஒரு புக் லான்ச் பண்ணியிருக்கு ஃபார்ச்சூன் டோனர்ஸ் த குவாட்ரட் தட் ஸ்பன் இந்தியா டு க்ளோரி. ஓகே நெக்ஸ்ட், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ செப்டம்பர் 8th கரண்ட் அஃபேர் முடிஞ்சிச்சு. ஸோ இதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன், இதையும் நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை. இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக இதுதான் வரும், இதை தாண்டி வேறு எதுவும் வராது. ஓகே, டாடா பை, டேக் கேர், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.